ஹாய் எல்லோரும், நான் பிரதீப். இன்றைக்கி நம்ம என்ன கார் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸான் ஃபேஸ் லிஃப்ட் தான். ஸோ நெக்ஸான் பார்த்தீங்கன்னா 2023 ஒரு ஃபேஸ் லிஃப்ட் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த நெக்ஸானில் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் சொல்லலாம். ஸோ நெக்ஸான் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2016 வந்துச்சு. நமக்கு வந்தபோதே பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் வந்து நிறைய இருந்துச்சு. ஸோ சப் 4 மீட்டர் எஸ்யூவியில் பார்த்தீங்கன்னா நெக்ஸான் வந்து ஒரு டாப் பிளேயர் நமக்கு. ஸோ கூட வந்து நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. இருந்தாலும் நெக்ஸான் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் சேஃப்டி அண்ட் ஃபஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ ப்ரைசிங் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ் லிஃப்ட் பார்த்தீங்கன்னா 8.10 லேக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு 15 லேக்ஸ் வரைக்கும் போகுது நமக்கு. ஸோ இப்போ செகண்ட் ஃபேஸ் லிஃப்ட் நம்ம வராதால் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கு இந்த வண்டியில். டிசைன் லாங்குவேஜில் சேஞ்ச் இருக்கு, ட்ரான்ஸ்மிஷன் ஆப்ஷனில் சேஞ்ச் இருக்கு நமக்கு. ஸோ அதெல்லாமே டீட்டெயிலாக வீடியோ செக்மெண்ட்ஸில் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ இந்த வீடியோ எங்கே ஷூட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ கோகுலம் டாட்டா இங்கே க்ரோம்பேட்டில் ஷூட் பண்ணுறோம் நம்ம. இங்கே காண்டாக்ட் டீடைல்ஸ் நம்ம கீழே கொடுத்துருவோம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில். உங்களுக்கான புக்கிங் ஸ்டேஸ் டேஸ் என்கொயரிஸ் இருக்கும், நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு வாக்கரன் பார்க்குற மாதிரி இருக்கும் நெக்ஸானுக்கு. ஸோ என்னெல்லாம் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கவர் பண்ணிட்டே வரேன் உங்களுக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் ஆஃப் நியூ நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் பார்த்தலாம் நம்ம. ஸோ நெக்ஸான் ஃபேஸ்லிஃப்ட் வரதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் லாங்குவேஜ் நிறைய சேஞ்ச் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதே போல் ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உங்களுக்கு ஓவராலாக நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் நமக்கு. இப்போ ட்ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்யூர் ஸ்மார்ட் கிரியேட்டிவ் ஃபியர்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம்ஸ் வந்து அவைலபிள் இருக்கு. இப்போ ஸோ முன்னாடி பார்த்து எக்ஸி எக்ஸ்எம் அப்படின்ற மாதிரி ட்ரிம்ஸ் வந்து நேமிங் மாற்றி தாங்க. இப்போ நல்லா ப்யூர் ஸ்மார்ட் கிரியேட்டிவ் அண்ட் ஃபியர்லெஸ் அப்படின்னு வந்து ட்ரிம்ஸ் அவைலபிள் இருக்கு. இப்போ இப்போ இந்த ட்ரிம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபியர்லெஸ் டாப் ட்ரிம் நமக்கு. ஸோ இப்போ இந்த ட்ரிம்ஸ் நான் சொன்ன ட்ரிம்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட் ஆன்ஸுமே பண்ணிக்கலாம். ஸோ ப்ளஸ் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிம்ஸ் நேம் அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ டோட்டலாக வந்து என்னெல்லாம் தேவை என்னெல்லாம் தேவையில்லை அப்படின்றது வந்து நம்ம வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் நம்ம வாங்கும் போது. ஸோ இந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு பர்பிள் கலர் வருது நமக்கு. ஸோ இப்போ டாப் ட்ரிமில் மட்டும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த கலர் கிடைக்குது நமக்கு. அப்படியே இப்போ டிசைன் லாங்குவேஜ் பார்த்துலாம். ஸோ டிசைன் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டாட்டாக்கான லோகோ வருது. இங்கே பார்த்தீங்கன்னா க்ரில் வந்து டீக்ரோம் பண்ணிட்டாங்க. ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து குரோம் கிரில்ஸ் அவைலபிளாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீக்ரோம் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இவி யூனிட் மாதிரி நமக்கு வந்து ஒரு பியானோ பிளாக்ல ஃபினிஷ் பண்ணிட்டாங்க நமக்கு. இப்போ ஹெட்லாம்ப் செட்டப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கீழே கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்டர் எல்இடி கொடுத்துருக்காங்க. அதே போல் ஃபாக்ஸ் பார்த்தீங்கன்னா கீழே வருது. இப்போ டிஆர்எல் பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து இது பை ஃபங்க்ஷனல். இப்போ இண்டிகேட்டர் போட்டால் இண்டிகேட்டராக ஃபங்க்ஷன் ஆயிரும். நார்மல் டைமில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எல்இடி டிஆர்எல் ஃபங்க்ஷன் ஆக போகுது. ஸோ இந்த டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு நமக்கு. இது வந்து சீக்வென்ஷியல் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க. அதே போல் கீழே பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பம்பர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஓப்பனிங் இருக்குது நமக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரெயின் ட்ரெஸ் ஸ்பேஸ் எல்லாமே வருது. ஸ்கிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட் சென்சார்ஸ் அஸ் வெல் அஸ் ஃப்ரண்ட் கேமரா வருது நமக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா 360 டிகிரிக்கான கேமரா இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் யூனிட் வந்து ஃப்ரண்ட் கேமரா பீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வருது நமக்கு. அதே போல் டோயிங்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் கலர் அண்ட் பிளாக் எல்லாமே மேட்ச் ஆகி நல்லா வந்து ஒரு அக்ரஷனை கொடுக்குதுன்னு சொல்லலாம் நம்ம. இப்போ மேலே பார்த்தீங்கன்னா வந்து ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே போல் இந்த ஹெட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க நமக்கு. இப்போ இன்ஜின் பே பார்த்துடலாம். ஸோ இன்ஜின் பே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ இந்த பீஸ் தூக்கும் போதே தெரியுது இது வந்து நல்ல ப்ராப்பர் வெயிட்டோட தான் இருக்குது. இப்போ இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு இன்ஜின் அளவாக இருக்குது. ஸோ 1.2 லிட்டருக்கான ரிவோட்ரான் இன்ஜின். இது பார்த்தீங்கன்னா வந்து பெட்ரோல் இன்ஜின் நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1.5க்கான ரிவோட்டார்க் இன்ஜின் டீசல் இன்ஜின் வந்து அவைலபிளாக இருக்குது நமக்கு. ஸோ இப்போ பெட்ரோல் யூனிட் பற்றி பேசலாம். ஸோ பெட்ரோல் யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் வந்து நமக்கு வந்து ஒரு சேஞ்ச் இருக்குது. ஸோ 5 MT கொடுத்துருக்காங்க, 6 MT கொடுத்துருக்காங்க, 6 AMT அஸ் வெல் அஸ் 7 DCA கொடுத்துருக்காங்க. ஸோ 7 DCA பார்த்தீங்கன்னா அல்ட்ராஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டியில் வந்து கண்டினியூ பண்ணுறாங்க நமக்கு. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ண நம்பர்ஸ் பார்த்து நமக்கு வந்து ஒரு 118 BHP அண்ட் 170 NM ஸ்டாக் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. டர்போ சார்ஜர் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இப்போ டீசல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 115 BHP அண்ட் ஒரு 260 NM ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ டீசல் ட்ரான்ஸ்மிஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 MT அஸ் வெல் 6 AMT கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்ன சேஞ்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டீசல் பெட்ரோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 சிலிண்டர் வருது. டீசலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 சிலிண்டர் வரும் நமக்கு. அப்படியே இப்போ சைட் பார்த்தலாம் நம்ம. இப்போ சைட் ப்ரொஃபைல் பார்த்துலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் இப்போ ஃபேஸ் லிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா வந்து மேஜராக வந்து நமக்கு டைமென்ஷன் ஃபேக்டர்ஸில் வந்து சேஞ்சுமே இருக்காது. அதே போல் இந்த நெக்ஸாம் ஃபேஸ் லிஃப்ட்டில் சேஞ்சுமே இல்லை. இருந்தாலும் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லென்த் பார்த்தீங்கன்னா 3.9 மீட்டர்ஸ் ஆஃப் லென்த் வருது. வித்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1.8 மீட்டர்ஸ் வருது. ஹைட் பார்த்தீங்கன்னா 1.6 மீட்டர்ஸ் வருது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 208 NM கொடுத்துருக்காங்க. வீல் பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2.4 மீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ சைட் ஓவராலாக பார்த்துலாம் நம்ம. இப்போ சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளாடிங் பீஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பாடி ரவுண்ட் ஃபுல்லாக போயிட்டே தான் இருக்குது நமக்கு. இப்போ ஓவரியம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பியானோ பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளிங்கர் வருது நமக்கு. ஸோ ஓவரியம் பார்த்தீங்கன்னா ஒரு சேஞ்ச் ஆயிருக்கு இந்த ஃபேஸ்லிஃப்ட்ல. அதாவது இது பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பெருசுப்படுத்திருக்காங்க. அதே போல் 360 டிகிரி கேமராக்கான ஒரு கேமரா பார்த்தீங்கன்னா இந்த விங்கில் வருது. அதே போல் இன்னொரு விங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வரும், பின்னாடி ஒரு கேமரா வரும் நமக்கு. இப்போ அதே போல் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கட் லைன் போகுது. ஸோ இந்த கட் லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டெயில் லேம்ப்ல போய் முடியுது நமக்கு. இப்போ டோர் ஹேண்டில் கிட்ட வந்து நமக்கு வந்து ரெக்கர் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் கீ இருந்தால் போதும் நமக்கு வந்து டோர் ஓப்பன் ஆகிடும் நமக்கு. ஸோ மற்றபடி மேலே பார்த்தீங்கன்னா ரூஃப் ரேல் கொடுத்துருக்காங்க. ஸோ ரூஃப் ரேல் பார்த்தீங்கன்னா இது வந்து பர்பஸ்ஃபுல் இல்லை, சும்மா வந்து ஒரு டிசைன் எலிமெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்டர்டியாக தான் இருக்குது, ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் எலிமெண்ட் மாதிரி இருக்குது நமக்கு. சன் ரூஃப் பார்த்தீங்கன்னா மேலே வருது நமக்கு.
ஸோ இப்போ டாப் ட்ரிம் வரதால் பார்த்தீங்கன்னா டியூல் டோன் இது. ஸோ டியூல் டோன் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மேலே வந்து பிளாக் வருது நமக்கு. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் ஃபில் ஆண்டனா கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ சைடில் மற்றபடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து நிறைய கலர்ஸ் வந்து மிக்ஸ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வண்டியோட பர்பிள் கலர், இங்கே ஒரு பிளாக் எலிமெண்ட், இங்கே ஒரு கிளாடிங் எலிமெண்ட், ஸோ இங்கே எல்லாமே மிக்ஸ் அப் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. ரூஃப் பார்த்தீங்கன்னா இங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு ஸ்பாயிலர் இருக்குமே சேம் மெட்டீரியலில் வர மாதிரி இருக்கு நமக்கு. ஸோ இங்கே ஒரு கிளாடிங் எலிமெண்ட்மே கொடுத்துருவாங்க. ஃபியூல் டேங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வண்டியோட லெஃப்ட் சைடில் வருது. 44 லிட்டர்ஸ் ஆஃப் டேங்க் கெப்பாசிட்டி கொடுக்குறாங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் நான் சொன்ன ட்ரிம்ஸில் எம்டி ஏஎம்டி டிசிஏ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 23-25 வரைக்கும் கிளைம் பண்ணிக்காங்க நமக்கு. பட் ரியல் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு 15+ கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ டயருக்கு வரலாம். ஸோ டயர் செக்ஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 215/60 R16 கொடுத்துருவாங்க நமக்கு. இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டைமண்ட் கட் அலாய் வித் ஏரோ இன்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. ஸோ டேர்ம் பண்ணுறது. ஸோ இது பார்த்தீங்கன்னா பட் வந்து ஒரு ஸ்டீல் வீல் கைண்ட் ஆஃப் லுக் கிடைக்குது. அது போல ஒரு கான்செப்ட் கார்க்கான லுக்குமே கொடுக்குது நமக்கு. ஸோ டாடா கர்வுக்கான வந்து நீங்கள் ஒரு பிக்சர்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அலாய் வீல்ஸ் உள்ள ஸ்டீரிங்கில் உங்களுக்கு தெரியும் அது. ஸோ அந்த ரிசம்பிளன்ஸ் வந்து கொஞ்சம் தெரியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸானில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபேஸ் லிஃப்டில். ஸோ ஓவரால் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓஆர்எம் அண்ட் வந்து இந்த அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வந்து மேஜர் சேஞ்ச் இருக்கு நமக்கு. அப்படியே இப்போ ரியர் பார்த்துடலாம் நம்ம. இப்போ ரியர் ப்ரொஃபைலில் மேஜர் என்ன சேஞ்ச் இருந்து பார்த்துடலாம் நம்ம. ஸோ ரியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒய்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே மவுண்ட்டாக இருக்கும் நமக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே மவுண்ட் இருக்கும். ஸோ அதை ஹைட் பண்ணி வச்சிருக்காங்க நமக்கு. இது பார்த்தீங்கன்னா விசிபிலிட்டிக்கு நல்லாயிருக்கும் ஓட்டும் போது. அதே போல் வாஷர் பார்த்தீங்கன்னா உள்ளே வருது நமக்கு. இப்போ மேஜராக என்ன சேஞ்ச் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டெயில் லேம்ப் சேஞ்ச் இருக்குது. ஸோ இந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா இவங்க கொடுக்குற நேம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸேப் டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே போல் இந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ரெண்டு கட் ஆகுது. இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு டெயில் லேம்பையும் வந்து கனெக்ட் பண்ணுது நமக்கு. ஸோ இந்த டெயில் லேம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. அதே போல் இந்த டெயில் லேம்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் அண்ட் குட் பை ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது கிளிப்பிங்கில் காட்டுறேன் உங்களுக்கு. கீழே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டர் பீஸ் வருது நமக்கு. அதே போல் இந்த பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லா அப்லோட் பண்ணி மேலே வச்ச மாதிரி தான் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நெக்ஸானுக்கான லோகோ வருது. ஸோ பிளாக் லெட்டர்ஸில் கொடுத்துருக்காங்க. டாட்டாக்கான பேஜிங் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரியர் கேமராக்கான பீஸ் வருது. இங்கே வருது நமக்கு ரியர் சென்சார்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பீஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கிப் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல வந்து ஒரு சில்வர் டோனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியரில் என்ன அட்ராக்டிவ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டெயில் தான் நமக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த டைகர் சிம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி இருந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரூஃப் வந்து இந்த ஸ்பாயரோட கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து டிசைன் லாங்குவேஜே வந்து டோட்டலாக மாற்றிருக்கு நமக்கு. அப்படியே இப்போ பூட் பார்த்துக்கலாம். ஸோ பூட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கேருந்து ஒரு கிளாடிங் எலிமெண்ட் இருக்குது. ஸோ அது கீழே பார்த்தீங்கன்னா வந்து இந்த நியூமேடிக் டச் கொடுத்து கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இப்போ பூட் தூக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாடிங் எலிமெண்ட்டோட சேர்ந்து வருது. ஸோ பூத் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 382 லிட்டர்ஸ் ஆஃப் பூத் ஸ்பேஸ் வந்து நமக்கு கிடைக்குது நமக்கு. நல்ல ஒரு ஒயிட் ஸ்டோரேஜ் இந்த செக்மெண்ட்டில் நமக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லைட் கொடுத்துருக்காங்க. ஸோ லைட் கலப்போஷன் இங்கே வருது. ஹூக்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சாக்கெட் வருது. ஸோ பின்னாடி சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 60-40 ஸ்ப்ளிட் வருது. ஸோ தேவைன்னா எக்ஸ்ட்ரா பூத் ஸ்பேஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ கீழே பார்த்தோம் நமக்கு வந்து ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. இது பட் வந்து ஸ்டீல் வீலில் வருது. ஸோ செக்ஷன் பார்த்தீங்கன்னா 195/60 R16 வருது நமக்கு. இது ஸ்டீல் வீல் நமக்கு. மேலே பார்த்தீங்கன்னா பார்சல் ஷெல்ஃப் வித் ஹூக் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ பின்னாடி யூட்டிலிட்டிக்கு இந்த 382 லிட்டர்ஸ் வந்து நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இப்போ இன்டீரியர் பார்த்துலாம் நம்ம. இப்போ நெக்ஸானோட இன்டீரியருக்கு வந்துட்டேன். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நமக்கு மேஜராக நிறைய சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு. ஃபஸ்ட்டு ஸ்டீரிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தம் கிரிப்ஸோட கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு மேஜர் சேஞ்ச் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டாடா இலுமினேஷன் லோகோ கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ வண்டி வந்து இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டா நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இலுமினேட் ஆகி இந்த டாடா லோகோ வர மாதிரி இருக்கும் நமக்கு. லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா மீடியா கண்ட்ரோல்ஸ் கால்பெக் டிக்ளைன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ரைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல்க்கான ஃபங்க்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. மற்றபடி எம்ஐடி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ இந்த ஃபேஸ் லிஃப்ட்டில் மேஜராக சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் காக்பிட்டும் இந்த இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமும் சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு. ஸோ இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 10.25 இன்ச் கனெக்ட் டிஜிட்டல் காக்பிட் இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நேவிகேஷன் சிஸ்டம் வந்து நமக்கு வந்து இந்த ஸ்க்ரீன்லேயே வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓடோ ட்ரிப்பலர்ஸ் அப்புறம் ஸ்பீடோ டாக்கோ எல்லாமே வந்து டிஜிட்டலாக வர மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு நமக்கு பார்க்குறதுக்கு. அதே போல் இந்த ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10.25 இன்ச்னா டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்மெண்ட் சிஸ்டம் கொடுத்துருவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ஆப்பிள் கார்ப்ளே வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே போல் ரிவர்ஸ் கேமரா அதுக்கான வியூ எல்லாமே வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இதில் தெரியுற மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ இப்போ ரிவர்ஸ் கியர் போட்ட உடனே அதுக்கான வியூ அண்ட் அடாப்டோ கைட்லைன்ஸ் எல்லாமே இதில் கிடைக்கிற இதில் தெரியுற மாதிரி இருக்கும். அதே போல் நமக்கு வந்து ஓஆர்எம்ல வந்து ஓஆர்எம்ல ரெண்டு ஓஆர்எம்லையும் கேமரா இருக்கு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரைட் இண்டிகேட்டர் அண்ட் லெஃப்ட் இண்டிகேட்டர் ரெஸ்பெக்டிவ்லி நம்ம போட்டோன்னா ஸோ அதுக்கு பின்னாடி வியூ வந்து நமக்கு இதில் வந்து செப்பரேட்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்காங்க நமக்கு. வண்டியில் பார்த்தீங்கன்னா போஸ் ப்ரீமியம் ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீக்கர்ஸ் அண்ட் ட்வீட்டர்ஸ் கொடுத்து நமக்கு வந்து சப்வூஃபர்ஸோட கொடுத்துருக்காங்க நமக்கு. இது வந்து ஒரு அப்கிரேடுன்னு சொல்லலாம். இப்போ டேஷ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேஷ் வந்து ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் கூட ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ இந்த டச்சுக்குமே பார்த்தீங்கன்னா டச் வந்து கொஞ்சம் வந்து ஒரு ஹார்டாக தான் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிஎஃப் ஃபினிஷ் மாதிரி தெரியுது. பட் வந்து இது நார்மலாக வந்து ஒரு பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாரோ பேட்டர்ன் வந்து இவங்க வந்து தூக்கிட்டாங்க. ஸோ இந்த அப்கிரேடில் தூக்கியிருக்காங்க. அது ஒரு குட்டி சேஞ்ச் நம்ம சொல்லலாம். பென்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சிமிலர் ஷேப்போட தான் இருக்குது நமக்கு.
இப்போ லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் அப் கான பட்டன் வருது. லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வைப்பர்ஸ் அண்ட் வாட்சஸ் ரெயின் சந்திங் வைப்பர்ஸ் இது வந்து ஆட்டோல வருது. அதே போல ரைட்ல பாத்தீங்கன்னா ஹெட்லாம்ப் லெவலஸ் கான ஃபங்க்ஷன் வருது. ஆட்டோ ஹெட்லாம்ப்ஸ் அண்ட் ஆட்டோ ரெயின் சந்திங் வைப்பர்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது வண்டியில. இப்போ ஸோ ரைட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கலர் சேஞ்ச் பார்த்துருப்பீங்க நீங்கள். ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாவெண்டர் கலரில் வருது. ஸோ இந்த கலர் டோன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு பர்பிள் கலரில் வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு லாவெண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்க நல்லாயிருக்கு நமக்கு. இப்படி இங்கே பார்த்தா நமக்கு வந்து கூலிங் க்ளவ் பாக்ஸ் வித் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க நமக்கு. மேலே பார்த்தீங்கன்னா ட்ரே வருது, கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது பார்த்தா ஒயிட் ஸ்டோரேஜில் தான் இருக்குது. இப்போ அப்படி கீழே வந்தோம்னா கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபுல்லி வந்து டிஜிட்டலாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க நமக்கு. ரெண்டே ரெண்டு நாப் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே டச் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு நமக்கு. ஹசார்ட் லைட்டான பட்டன் வருது. இந்த கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக. இது சூப்பராக இருக்குது. ஸோ அதே போல் கீழே வந்தோம்னா பார்த்தீங்கன்னா 12 வோல்ட் சாக்கெட் யூஎஸ்பி அண்ட் டைப் சிக்கான போர்ட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா கியர் லெவர் இங்கே வருது. ஸோ கியர் லெவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் மேட்டட் ஒரு 6 மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா 6 கியர்ஸ் ப்ளஸ் வந்து ஒரு ரிவர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசிஏ இருக்குது, 6 ஏஎம்டி இருக்குது, 5 MT கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ 5 MT பார்த்தீங்கன்னா நமக்கு பேஸ்ட்ரிமில் கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டிசிஏட நாப் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ப்ரீமியமாக கொடுத்துருக்காங்க இந்த நெக்ஸான் அப்கிரேடில். அதுவுமே ஒரு குட்டி அப்கிரேட் தான். இப்போ ட்ரைவ் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட்னு சொல்லிட்டு 3 மோட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அதுக்கான நாப் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட்கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வருது நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ஆம்ப்ரஸ் கீழே ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதே போல் ஆடாஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் மிஸ் அவுட் ஆகுது. 360 கேமரா கொடுத்துருக்காங்க, பட் வந்து ஆடாஸ் ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்து இந்த வண்டியில் கொடுக்கல. ஸோ ஆடாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா, ஸோ ஹேரியர் சஃபாரி மாதிரி இதில் ஆடாஸ் கொடுத்துருந்தாங்கன்னா ப்ரைசிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கட் டவுன் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ டெனிங் IRM கொடுத்துருக்காங்க. வாய்ஸஸ் பார்த்தீங்கன்னா வந்து லெஃப்ட் சைடில் வேனிட்டி மிரர் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா லைட் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் கான பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வருது நமக்கு. ஸோ சன்ரூஃப் பார்த்தீங்கன்னா அதே சைஸோட தான் வருது. இப்போ டோர் பேடுக்கு வந்தோம்னா, ஸோ டோர் பேடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ் வருது, க்ரோம் டோர் ஹேண்டில், வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, அம்பரலா ஹோல்டர் கொடுத்துருக்காங்க நமக்கு. ஸோ இங்கேயுமே இந்த லாவெண்டர் எலிமெண்ட் வந்து பார்க்க நல்லாயிருக்கு நமக்கு. இப்போ டிரைவர் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆட்டோ அப் அண்ட் டவுனில் வந்து கொடுத்துருக்காங்க நமக்கு. அதே போல் இலிமினேட் இது நமக்கு. இந்த ஸ்டீரிங் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டில்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க, இருக்குது டெலஸ்கோபிக் மிஸ் அவுட் ஆகுது. ஃப்ரண்ட் ரெண்டு சீட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வென்டிலேட்டர் ஃபங்க்ஷன் வருது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 லெவல்ஸ் இருக்குது. ஸோ 1, 2, 3 போட்டு நம்ம வந்து ஆல்டர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படியே இப்போ ரியரில் என்ன சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்துடலாம். இப்போ நெக்ஸ்டோட செகண்ட் ரோக்கு வந்துட்டேன். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா வந்து வழக்கம் போல் கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது நமக்கு. லாங்லாம் உட்காந்து போகிறோன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சீட்டில் உட்காந்து போகிறதுக்கு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். லெக் ரூம் பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ சீட் பார்த்தீங்கன்னா நார்மல் பொசிஷன் தான் இருக்குது, கொஞ்சம் பின்னாடியுமே வைக்கலாம். ஸோ ஹைட்டுக்கு இது கரெக்டாக இருக்குது. ஸோ ஹெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு எலிமெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இங்கே வந்து அடிஷனல் ஹெட்ரூம்க்காக வந்து ஒரு ஸ்கூப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா நெக்ஸானில் ஒரு குட்டி நல்லா டச் அது. அதே போல் இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூமுக்கு நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். தை சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்குது. ஸோ செகண்ட் ரோ கம்ஃபர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ரெண்டு சீட்லேயும் உட்காந்துன்னா நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். தேர்ட் பேசஞ்சர் பார்த்தீங்கன்னா அக்கமெட் பண்ணலாம், பட் வந்து இது சீட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அப்லிஃப்டாக இருக்குது. அதே போல் இந்த ஆம்ரஸ்ட்டுமே வருது. ஸோ ஆம்ரஸ் வரதில் பார்த்தீங்கன்னா வந்து தேர்ட் பர்சன் வந்து கம்ஃபர்டபுளாக. ஸோ இங்கே உட்கார வந்து கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுமா தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ட்வின் கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு, ஆம்ரெஸ்ட் போட்டு இதில் வந்து. ஸோ இப்போ 4 பேர் போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கன்சோலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பென்ஸ் வருது, டைப் ஏ அண்ட் டைப் சிக்கான போர்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஹம் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பெருசு தான். இப்போ டோர் பேடை வந்தோம்னா, ஸோ டோர் பேடில் பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் எலிமெண்ட் தான். ஸோ ஃபஸ்ட்லேருந்து நான் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த லாவெண்டர் எலிமெண்ட் வந்து இந்த டாப் ட்ரிமில் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பீட்டருக்கான போர்ஷன் வருது, க்ரோம் டோர் ஹேண்டில், இங்கே வந்து ஒரு பியானோ பிளாக் எலிமெண்ட் வருது, பவர் விண்டோ கண்ட்ரோல், வாட்டர் பாட்டில் ஸ்டோரேஜ், ஸ்பீக்கர் எல்லாமே வருது நமக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிராப் ஹேண்டில், கோட் ஹூக் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு. ஹெட்ரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு. சென்டர் பர்சனுக்கு ஹெட்ரஸ் இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா ஐசோஃபிக்ஸ் ஸ்டைல் சீட் மூவ் கொடுத்துருக்காங்க நமக்கு. இப்போ நெக்ஸ்டோட சேஃப்டி பற்றி பேசிக்கலாம். ஸோ சேஃப்டி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 ஏர்பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க நமக்கு. 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்சி, ஹில் ஹோல்டர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க நமக்கு. டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷனில் வந்து நல்லா சேஞ்ச் இருக்குது நமக்கு. ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் வந்து எப்பவுமே பேக்கில் தான் இருக்கும். ஸோ 5 ஸ்டார் என் அடல்ட் சேஃப்டி அண்ட் 3 ஸ்டார் என் வந்து சைல்ட் சேஃப்டி.
பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ்லிஃப்ட்ல வந்து மேஜரா சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்ல இந்த 2016ல இருந்த பிளாட்ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு வாட்டியுமே பார்த்தீங்கன்னா அப்கிரேட் ஆயிருக்கு. ஸோ சேம் பிளாட்ஃபார்ம் தான். ஸோ சேஃப்டியில வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இருக்காது. இப்போ இந்த ஃபேஸ்லிஃப்ட்ல நமக்கு சேஞ்ச் ஆனது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிசைன் எலிமெண்ட் தான் சேஞ்ச் இருக்கு நமக்கு. ஸோ ஃப்ரண்ட் பேக் சைடு இன்டீரியர்ல பார்த்தீங்கன்னா இந்த கலர் எலிமெண்ட்ஸ் சேஞ்ச் இருக்கு, டிரான்ஸ்மிஷன் சேஞ்ச் இருக்கு நமக்கு. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு நமக்கு. பிரைசிங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ டாப் ட்ரம் நீங்க இருக்கிறீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 15 lakhs கிட்ட வந்து டச் ஆயிரும் நமக்கு. 15 lakhs ஆன் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா 70 lakhs கிட்ட வந்துடும் நமக்கு. ஸோ இப்போ இந்த பெட்ரோல் வரதுல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டிரான்ஸ்மிஷன் ஆப்ஷன் தான் சேஞ்ச் ஆயிருக்கு நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன கார் ரிவ்யூ பண்ணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு பிடிக்கலாம் கமெண்ட் பண்ணுங்க. அண்டில் தென் சீ யூ, பை.